வணக்கம். சற்று முன்பு முக்கிய தகவலின்படி பேன் கார்டு மற்றும் ஆதார் கார்டு இணைப்பதற்கு நாளை நாட்கள் மட்டுமே கடைசி நாட்கள் அப்படின்னா தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு மத்திய அரசு கூறப்பட்டாங்க. இதன் விளைவுகள் என்ன? பேன் கார்டு மற்றும் ஆதார் கார்டு கட்டாயம் இணைத்தே ஆக வேண்டுமா? அப்படி இணைக்காவிட்டால் என்னென்ன சிக்கல்களெலாம் நீங்கள் சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்குது? எல்லாமே இப்போ நம்ம ப்ரீஃபாக பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இந்த தமிழக அரசு பற்றியும் தற்போது லேட்டஸ்டான புதிய அப்டேட் பற்றி முக்கியமான விவரங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பண்ணிங்க பக்கத்தில் பில் பண்ணோம் கிளப்பிடுங்க. இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்கள் போகலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்மள மத்திய அரசு பேன் கார்டு மற்றும் ஆதார் கார்டு இணைக்க வேண்டும் அப்படின்னா தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. அதே போன்று நீங்கள் உங்களோட ஆதார் கார்டும் உங்களோட ரேஷன் கார்டும் கட்டாயம் மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்குள்ளே இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டாங்க. இதற்கான கால அவகாசம் பார்த்தீங்கன்னா தற்போது நீடிக்கப்பட்டாங்க. ரேஷன் கார்டும் உங்களோட ஆதார் கார்டும் இணைப்பதற்கான கால அவகாசம் வந்து 3 மாத காலம் நீடிக்கப்பட்டாங்க. ஆனால் தற்போது பேன் கார்டு மற்றும் ஆதார் கார்டை இணைப்பதற்கான கால அவகாசம் நீடிக்கப்படவில்லை. அதனால் நாளை 1 நாள் மட்டும்தான் பாக்கி இருக்குது. நீங்கள் கன்ஃபார்மாக இணைக்காமல் அதுனா கட்டாயம் இணைச்சிக்கோங்க. அப்படி இணைக்காத நபர்களுக்கு என்ன ஒரு சிக்கல்கள் நேரிடும் அப்படின்னா நீங்கள் பேன் கார்டு மூலமாக என்னென்னாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்களோ பேன் கார்டு ஒரு ப்ரூஃபாக வச்சு என்னெல்லாம் நீங்கள் வாங்கியிருக்கீங்களோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரத்து செய்யப்படும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. முக்கியமாக பேன் கார்டு இல்லாமல் உங்களோட வங்கிகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பணம் போடவும் முடியாது எடுக்கவும் முடியாது. முக்கியமாக இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் வந்து கட்டாயம் வந்து பேன் கார்டை இணைத்தே ஆக வேண்டும் அப்படின்னா சொல்லப்பட்டாங்க. அதனால் நீங்கள் இணைக்க வந்தீங்கன்னா கட்டாயம் இணைச்சிக்கோங்க. அப்படி பேன் கார்டு இணைக்காத நபர்களுக்கு என்ன ஒரு சிக்கல் நேரிடும் அப்படின்னா இப்போது நீங்கள் பேன் கார்டு இணைக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இறுதி முடிஞ்சதுக்கப்புறம் அதாவது மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்கு அப்புறம் பேன் கார்டு சேர்ந்துவிடும். அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வங்கி கணக்கில் வந்து 50,000 மேலே வந்து பணம் போட்டாலும் சரி 50,000 மேலே பணம் எடுத்தாலும் சரி பேன் கார்டு இல்லாமல் அந்த செயலியை நம்ம யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் 50,000 மேலே எடுக்கவும் முடியாது 50,000 மேலே போடவும் முடியாது. நீங்கள் மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்குள்ளே பேன் கார்டு மற்றும் ஆதார் கார்டு இணைக்கவில்லை என்றால் அதே போன்று இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸும் உங்களோட ஆதார் கார்டும் இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முக்கியமாக ஆதார் கார்டு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வந்துட்டுருக்காங்க மத்திய அரசு. இதன் காரணமாக நீங்கள் உங்களோட ரேஷன் கார்டு ஆதார் கார்டு பேன் கார்டு அதே மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கட்டாயம் இணைத்தே ஆக வேண்டும் அப்படின்னா தற்போது ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பேன் கார்டு இணைக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்கு அப்புறம் பேன் கார்டு சேர்ந்து விட்டுச்சு அப்படின்னா கட்டாயம் நீங்கள் 1,000 ரூபா அபராதம் கட்டி தான் உங்களோட பேன் கார்டை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உங்களோட பேன் கார்டை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு கூறப்பட்டாங்க. பேன் கார்டு நீங்கள் லிங்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமான விஷயம் கிடையாது. லிங்க் ஆதார் அப்படின்னு நீங்கள் கொடுத்தாலே போதும். டைரெக்டாக பார்த்தீங்கன்னா கூகுளில் போயிட்டு லிங்க் பேன் மற்றும் ஆதார் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் ஒன்று வரும். அந்த லிங்கில் கிளிக் பண்ணோடனே உங்களோட ஆதார் கார்டு நம்பரும் உங்களோட பேன் கார்டு நம்பரும் நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மொபைலில் ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபி மூலமாக நீங்கள் லிங்க் பண்ணிங்கன்னா கட்டாயம் லிங்க் ஆகிடும். இது ஒரு 2 விஷயம் நீங்கள் லிங்க் பண்ணிடலாம். நன்றி, வணக்கம்.